ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமே. மூவேளை மன்றாட்டு. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார், அவரும் தூய ஆவியாரால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவு கூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன்வருவோம். அனைத்துலக மக்களும் ஆண்டவரை புகழ்வர் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய திருப்பாடல் 67. 67வது திருப்பாடலை நாமும் இந்த காலை நேரத்தில் இணைந்து ஜபித்து ஆண்டவரை புகழ்வோம். இறைவா, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலும் தன் பலனை ஈந்தது. கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. கடவுளே, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமே. வாருங்கள், ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா. திருப்பாடல் 119 இறைவனை நோக்கி மன்றாட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஆண்டவர் அவருடைய பேரன்புக்கேற்ப நம்முடைய உயிரை பாதுகாக்கின்றார் என்று இந்த திருப்பாடல் 119 நமக்கு நம்பிக்கை தருகிறது. அந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற அவருடைய பேரன்புக்காகவும் பேரிரக்கத்திற்காகவும் வாழ்வுக்காகவும் நன்றி கூறி இந்த திருப்பாடலை வாசிக்க கேட்போம்.
முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன். உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன், என்னை மீட்டருளும். உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். வைகரையை நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகின்றேன். உம் சொற்களில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண் விழித்துள்ளேன். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என் குரலை கேட்டருளும். உமது நீதி தீர்ப்பிற்கேற்ப என் உயிரை காத்தருளும். சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர். உம் திருச்சட்டத்துக்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு. ஆண்டவரே, நீர் என் அருகில் இருக்கின்றேன். உம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை. எக்காலத்திற்குமாக அவற்றை நீர் ஏற்படுத்தினீர் என்று நீர் தந்த ஒழுங்குமுறைகளின் என்று முன்பே நான் அறிந்திருக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. பேறுபெற்ற கன்னிமரியாவை பணிமை அன்னையாக போற்றி சிறப்பிக்கும் இந்த நாளில் வாருங்கள், ஆண்டவரை நோக்கி நாம் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. காலை ஜபம். அன்பு தந்தையே இறைவா, இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன். உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன். கடந்த இரவில் நீர் என்னை பரிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். இந்த புதிய நாளில் எனது சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும். நான் இறையன்பிற்கும் பிறரன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும். அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக. உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும். அன்னை மரியே, அன்பு தாயே, விண்ணக தூதர்களே, புனிதர்களே, உங்களைப் போல நானும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன். ஆமேன். அருள்வாக்கு. இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம், 61 அதிகாரம், இறைவார்த்தை 10. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும், விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறுமருமொழி. மரியா பிறக்கு முன்பே ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார். மரியா பிறக்கு முன்பே ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார். தம் சொந்த உறைவிடத்திலேயே ஆண்டவர் மரியாவை குடியிருக்க செய்தார். மரியா பிறக்கு முன்பே ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக, மரியா பிறக்கு முன்பே ஆண்டவர் அவரை தேர்ந்து கொண்டார். சக்கரியாவின் பாடல். முன்மொழி. என்றும் கன்னியான தூய மரியாவே, கடவுளின் அன்னையே, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. சக்கரியாவின் பாடல். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார்.
நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம்மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினரெனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமே. என்றும் கன்னியான தூய மரியாவே, கடவுளின் அன்னையே, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. மன்றாட்டுகள். புனித கன்னிமரியாவை பனிமய அன்னையாக போற்றி சிறப்பிக்கும் இந்த நாளில், அந்த அன்னை வழியாக பிறக்க திருவுளமான நமக்கு விடுதலை அளிக்கும் இயேசுவின் பெருமையை நாம் பறைசாற்றுவோமாக. நம் வேண்டுதல்களை அவர் கேட்டருள்வார் என்ற நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவாராக. நீதியின் கதிரவனே, அமல உற்பவியான கன்னிமரியாவில் உமது நாளை உதயமாகச் செய்தீர். உமது திருமுன்னிலையின் பேரொழியில் நாங்கள் நடக்க உதவியரிடும். ஆண்டவரே, உமது அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவாராக. என்றும் வாழும் தந்தையே, மரியாவின் உயிருள்ள சதையில் நீர் ஒரு உறைவிடத்தை இப்பூவியில் கண்டுகொண்டீர். பாவ கரையிலிருந்து விடுதலை பெற்ற எங்கள் உள்ளங்களில் என்றும் தங்கியிருளும். ஆண்டவரே, உமது அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவாராக. எங்களுக்கு விடுதலை அளிப்பவரான கிறிஸ்துவே, நீர் இறக்கும்போது அருகில் உம் தாயும் இருக்க வேண்டும் என திருவுளம் கொண்டீர். அவரது பரிந்துரையால் நாங்களும் உமது பாடுகளில் பங்கு கொள்வதில் மகிழ்வோமாக. ஆண்டவரே, உமது அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவாராக. அன்பு நிறை விடுதலை அளிப்பவரே, சிலுவையில் நீர் தொங்கிய போது உம் தாய் மரியாவை யோவானுக்கு தாயாக கொடுத்தீர். எங்களது நல் வாழ்க்கையால் நாங்கள் அவரது பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துவோமாக. ஆண்டவரே, உமது அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவாராக. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இறைவேண்டல் செய்ய, ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட. அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நிறைவேறுக மண்ணுலகிலும் நிறைவேறுக.
மன்னிப்பது குற்றம் செய்வோரே, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் மன்றாடுவோமாக. முழு முதற் பொருளாம் ஆண்டவரே, உம் மக்களின் பாவங்களை மன்னித்தருளும். நாங்கள் உமக்கு உகந்தவர்களாயிருக்க எங்களால் கூடாதெனினும், உம் மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் அன்னையாகிய புனித பனிமய அன்னையின் இறை வேண்டுதலினால் மீட்பின் பாதையில் எங்களை வழிநடத்தியிருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில், அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம். அன்னை மரியே, ஆரோக்கிய தாயே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்தருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். உலக மக்களின் மீட்பின் தாயே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு, எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு, எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம். சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி, தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே, எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும், எங்களுக்கு உதவியருளும். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும், உடல் நோய்களிலிருந்தும், மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உம் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக. அன்னை மரியே, ஆரோக்கிய அன்னையே, எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில், அமைதியின் பாதையில், நலமான வாழ்வின் பாதையில் வழிநடத்தியருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.